மச்சான், அங்க மச்சான், அங்க மச்சான், உங்களை சுக்குர் மாமா திருவிழா கலந்துட்டு கொடுத்துருக்காரு, போமா. அப்பா, நான் சுக்குர் மாமா பாத்துட்டு வந்துடுறேன், இங்க இருங்க. இது வேறையா எப்பனே தாத்தா? தாங்க தாத்தா, முகமெல்லாம் ரொம்ப இழைச்சிருக்க, உட்காருங்க தாத்தா, சும்மா உட்காருங்க தாத்தா. அவர் தான் மனசை புரிஞ்சுக்காம போறாரு. புரிஞ்சவங்களா இருந்தா ஜாடையா உதவிக்க வேணா, நான் போங்க போங்கன்னு கழுத்தை புடிச்சு தள்ள வேண்டியதா இருக்குது. அப்படி நீங்க புடிச்சு தள்ளாம பண்ணா அவங்க எல்லாம் இங்க இருந்து போவாங்கன்னு நினைச்சீங்களா? போகவே மாட்டாங்க. இந்நேரம் திருவிழா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா, பாத்துக்கிட்டே இருப்பாங்க. நீ ஏன் நிக்கிற குல்சாரு, உட்காரு. அட வெக்கப்படாத உட்காரு. இல்ல, கடவுளுடைய பிராப்தம் எப்படி இருக்கு பாத்தியா? பிராப்தம் என்ன, அவரே பாத்துக்கிட்டு தானே இருக்காரு. பாத்து, ஓ ஆண்டவனை சொன்னியா? ஆமா ஆமா. சொல்லு 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 குல்சாரு, கடல்ல இருக்கிற உப்பு எங்க, காட்டுல இருக்கிற இந்த காய் எங்க, இது ரெண்டுக்கும் உறவு ஏற்பட்டு ஊறுகாயா மாறணும்னு இருக்குதே, அது போகுமா? உயிர் போனாலும் புட்டு போகாது. அப்படி சொல்லு, ஒட்டிய உள்ளத்தை வெட்ட வர்ற அருவா கூட மொட்டையா போயிடும். இனிமே நம்ம ரெண்டு பேரையும் யாரும் அசைக்க முடியாது. முடியாது. ஏன் முடியாது தாத்தா? நான் கூட்டு போறேன் தாத்தா, திருவிழாக்கு. தாங்க தாத்தா, தாத்தா நான் அரசுமா கேமரையா பாரசுமா. சே, என்ன பார்த்து பேசுனதான். ஐயோ 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 ஐயோ, உன் கையை கன்னத்துல போட்ட உடனே நான் எங்கெங்கயோ போறேனே. இதே போல என் உள்ளத்துல போட்டா நான் என்ன கேதி ஆவேன்? அது போகட்டும், சின்ன வயசுல சுத்த மக்காட்ட இருந்த, இப்ப வர வர சக்கப்போடு போடுறீ. அந்த போடு போடலன்னா இந்த வீடு வாசல் தோட்டம் துறவு இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? ஆனாரப்பட்ட அரசர்கள்லாம் எனக்கு எப்படி அடிமை ஆவாங்க? அவங்க எல்லாம் எப்படி அடிமையாங்க? நீ கோவிச்சுக்காதம்மா, வருங்காலத்து புஞ்சாதியா இருந்தாலும் ரகசியத்துல முஞ்சாக்கிரதையா இருக்கணும்னு பெரியவங்க சொல்லிட்டாங்க. சொல்லுங்க. இந்த ரகசியம் எல்லாம் உனக்கு என்னத்துக்கு? சொன்னா என்னவா குறைஞ்சா போயிடுது. நான் எதை சொல்றது, என்ன ஏது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆட வர்றவங்க எல்லாம் எப்படி அடிமை ஏறாங்க, அத மாத்திரம் சொன்னா போதும். இத மாத்திரம் சொன்னா போதுமா? உட்காருங்கண்ணா, உட்காந்து சொல்லுங்க. எல்லா ரகசியமும் ஐயா கைக்குள்ளதான் இருக்குது. என்ன இருக்கு அத மாத்திரம் ஐயோ, அது ரொம்ப அந்தரங்கமான விஷயமாச்சுதே. அந்தரங்கமான விஷயால தான் அவங்க கண்ணு இருண்டு போகுது, காய் விரண்டு போகுது. யார்டையும் சொல்லிவிடாத. இப்ப நான் ஒண்ணு சொல்லல, கேட்டேன். ஏன்னா ரொம்ப ரகசியமான விஷயம். சரி, விஷயத்தை வெளியில விட மாட்டேன். அது போகட்டும் துல்சாரு, துல்சாரு. பாலைவனத்திலே பாயும் ஜீவனதியே, அமத காட்சி, அமத காட்சி. கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும் போல இருக்க. புத்தி இருக்கா இல்ல, புத்தி இருக்கான்னு என்ன விவரம் இருக்க மாட்டான். நல்லி குறாடி சொல்லி அடிச்சோம். நீங்க பெரிய மனுஷன், அதெல்லாம் வேண்டாம். நீங்க பெரிய மனுஷன், நீ சொன்ன உட்கார்ந்தாலும் அதெல்லாம் முடியாது. நீங்க சொல்லுங்க, பெரிய பெரிய மனுஷன்.
சொக்கட்டானை ஒரு முறைதான் உருட்டப்படும், எக்காரணத்தை கொண்டு மறுமுறை உருட்டப்பட மாட்டார். சம்மதமா ஐயா இளவரசே? சம்மதம் சம்மதம். என்ன வேண்டும் இளவரசே? என்ன வேண்டும்? எப்படியாவது ஜெயிக்க வேண்டும். அதுவல்ல நாங்கள் கேட்பது, எண்ணிக்கை என்ன வேண்டும் என்பது. எண்ணிக்கையா? எண்ணிக்கை சும்மா கேளுங்க. சொக்கட்டான் என்னப்படி கேட்கும்? அப்படியா? ஆண்டவா, உன்னை நம்பித்தான் ஆரை கேட்கிறேன். நீ சமுத்திரத்தை காட்டாத போடுங்க ஆறு. ஓஹோ, ஆறு வேண்டுமா? சுக்கு எங்கே போடு? ஐயா இது நல்ல நேரத்துல விளக்கு அணைந்து விட்டதே. கொஞ்சம் சீக்கிரம் வந்து இந்த விளக்க பொறுத்து. ஒரே இருட்டா போச்சு, என்ன விழுந்திருக்குன்னு தெரியலையே. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. ஐயோ என்னது? ஆரே விழுந்து விட்டதே. ஆண்டவா, என்னை மோசம் செய்து விட்டாயே. அதே ஆட வந்தவங்களே இப்படித்தான் ஏமாத்திருக்காங்க போல இருக்கு. தெரியலையே தெரியலையே. எழுந்துடும் சொல்றேன். எழுந்துடா. இளவரசி, பணத்துக்கும் பணத்தெருவுக்கும் வெகுவரும் என்பதை எப்போதாவது புரிந்து கொண்டீரா? அங்கங்கே போறேன், அங்கங்க போறேன். சுக்கு, இனிமேல் என்ன செய்யணும் தெரியுமோ? அடுக்கு பாத்திரம் விளக்கணும், அடுத்து வேலை செய்யணும், மாவு இடிக்கணும். இப்படி வாங்க, இப்படி வாங்க. முட்டாள்கள் கூட்டத்திலே முதல்மை ஸ்தானம் பெற்றவரே, உங்க பட்டாளத்தை போய் இது பார்ப்பது நீய காலம். எல்லாம் தூங்குறாங்க. ரவ ரவ வெளியே போயிருந்தாங்க. கூட வைக்க மாத்த பன்னீரம்படும் வந்தேன். வர்ற வழியில வெந்நீரா போச்சு, அப்படியே விட்டேனா? அங்கிருந்து சமாளிச்சுக்கிட்டு நேரா இங்க வந்துட்டேன் குல்சாரு. குல்சாரு, மழை காலத்திலே தவளை கத்த மறந்தாலும், மரத்துக்கு மரம் குரங்கு தாகம் மறந்தாலும், தாகம் மறந்தாலும், தாகம் மறந்தாலும், பூமியே விடிந்து வானத்திலே விழுந்தாலும், கடங்காரன் தன் கடனை கேட்க மறந்தாலும், உன் மீது உள்ள காதலை மறக்கவே மாட்டான் இந்த சுக்கு.
ஆஹா செத்தாலும் மறக்க மாட்டேன் ஜீவிதமே புல்சாரு இன்னைக்கு தான் நமக்கு ஒரு இன்ப நாள் புல்சாரு ஆஹா ஆ உன் ஜடை அழகும் உன்னுடைய இடை அழகும் என் கண்ணை பறிக்குதே இல்லை இல்லை இரவிலே என் கண்ணை மறக்குதே ஆமா போதும் 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 என்று சொல்லாதே என் பொன்வண்டே நான் கடைசி வரையிலும் உன்னை கைவிட மாட்டேன் இது சத்தியம் ஆமா உன் பேச்சை ஆற்றில் தான் எழுத வேண்டும் ஆற்றிலே எழுதிப்பார் அழியாது காற்றில் எழுத வேண்டுமா காற்றிலும் எழுதிப்பார் கலையாது அப்படின்னா ஆகாயத்தில் எழுத வேண்டுமா ஆகாயத்திலும் எழுதிப்பார் அலையாது புல்சாரு எங்கே உன் திருமுகத்தை ஒருமுறமாக திருப்பு ஆஹா என் மேலே உனக்கு ஏன் இந்த வெறுப்பு உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு எங்கே உன்னுடைய சிரிப்பு இது என்ன கருப்பு இது என்ன Come on.